டிபார்ட்மெண்ட் கே சாரிங்க நிறைய பேர் ஜீன்ஸ் போட்டுறதுல சரியா தெரியல சாரி எக்ஸ்கியூஸ் மீ இதுக்கு வரணும் பாரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ ஹலோ சிஸ்டர் கொஞ்சம் இப்படி வாங்க ப்ளீஸ் இல்ல நீங்கள் சிஸ்டர் இல்லை என்னங்க நீங்கள் பாட்டுக்கு அதிர்ஷ்டம் தான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க எனக்கு அதிர்ஷ்டம்லாம் ரொம்ப கம்மிங்க பாருங்கள் நீங்கள் எந்த பக்கமாக போயிட்டுருக்கீங்கன்னா அந்த பக்கமாக போயிட்டுருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம அதிர்ஷ்டம் அன்றைக்கி நான் உங்களை புக் ஸ்டோரில் பார்த்தேன் ஓப்பன் ஹேர் சுடிதாரெலாம் போட்டிருந்தீங்க பேசலாம் வந்தால் டக்குன்னு போயிட்டீங்க மாயமாக மறைஞ்சிட்டீங்க என்ன வேணும் உங்களுக்கு தெரியலங்க ஏதாவது தெரியணும் உங்கள் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியணுங்க மூளை குழம்புதுங்க ஃபுல் டென்ஷன் படுத்தா தூங்கினா நின்னா நடந்தால் நீங்கள் தான் முன்னாடி வரீங்க ஹலோ சரிக்காதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் வேதனை ஹலோ ஏதாவது சொல்லிட்டு போங்க மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் ரொம்ப தேவைதான் ஐயோ என்னங்க இது இப்படி பேசாமல் போனால் என்ன அர்த்தம் இப்படி எல்லாம் பின்னாடி வந்தீங்கன்னா அடிதான் வாங்க போறீங்க அடிச்சாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போங்களேன் என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாவது வேணுங்க எனக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ தரேன் ஹலோ ஹலோ சேர்ந்து போல ஒரு நிமிஷம் டிக்கெட் ப்ளீஸ் டிக்கெட் ஓ பிரியா ஒரு நிமிஷம் எங்களை என்ன கேனையா நடத்தியா எங்களை எதுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எந்த ட்ரெயின்ல ஏறி எந்த டிக்கெட் காட்டுற ஒரு ஆளு எக்ஸ்கியூஸ் மீ பிரியா ப்ளீஸ் அதெல்லாம் இருக்கட்டும் ஃபைனாக கட்டு சார் தப்பா நினைச்சுக்காதீங்க தெரிஞ்சு பொண்ணு ஆப்போசிட் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தா அதான் ஃபாஸ்டா இறங்கி ஏறிட்டேன் சார் இதை வச்சுக்கங்க ப்ளீஸ் நான் வரேன் யோ ஃபைனாக கட்டியா சார் ப்ளீஸ் யோ நீ பாட்டுக்கு ஒம்பது தெரியும் பேசிட்டு இருந்தா என்ன போய் தெரியுமா உனக்கு தெரியும் சார் என்ன தெரியும் யோ அங்கேயே பார்த்து என்ன பாரியா 1997ல ரயில்வே மினிஸ்டர் அவரே வித்தவுட் டிக்கெட்ல வந்தபோது அவர் தடுத்து நிறுத்தி ஃபைன் கட்ட வச்சோம் நானு டியூட்டிக்கு மரியாதை கொடுக்குறவன் எங்கிட்ட காதலுக்கு மரியாதை எதிர்பார்க்காத ரொம்ப நல்ல விஷயம் சார் சார் போயிட்டு இருக்காங்க சார் ஃபைனை கட்டிட்டு போங்க போயிட்டு இருக்காங்க சார் ஃபைனை கட்டிட்டு போங்க போங்க சார் சார் போயிடுங்க சார் எல்லாம் உங்களால தான் நான் மெட்ராஸ்க்கு வந்து ஒருத்தன் பொட்டிய புடிங்கிட்டான் ஒருத்தன் பர்ச புடிங்கிட்டான் ஒருத்தன் வாட்ச புடிங்கிட்டான் இந்த ஊர்ல நிறைய பசி தாங்க முடியலையே பைப்பு தண்ணியாவது குடிக்கலாம் இந்த மாடலை மாற்றவே மாட்டாங்களா என்னடா இது உஷா ஃபேனில் வர்ற மாதிரி என்னமா காற்று வருது ஒருவேளை உஷா ஃபேன் கம்பெனிக்கும் மெட்ரோ வாட்டருக்கும் ஏதாவது பிஸ்னஸ் கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இதில் ஒரு டியூபை சொருகி விட்டால் சைக்கிளுக்கு காற்றடிச்சு பிழைக்கலாம் அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க சிவா எங்கடா இருக்கிற நீ ரொம்ப பசிக்குதுடா சிவா ஐயோ அம்மி பசிக்குதா இல்லை பிரியாணி சாப்பிட்டு பீடாவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிண்டலாடா என் கூட வா டீ வாங்கி தரேன் என்னடா நீயா வந்து டீ வாங்கி தரேங்கிற எதையா உருவிட்டு போகலான்னு பார்க்குறியா ஏற்கனவே ரெண்டு சக சிட்டிசன்கள் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டானுங்கடா என்னப்பா அப்படி சொல்கிறேன் கல்யாணம் 10 வருஷம் ஆகுது குழந்தையே இல்லை அதுக்கு நான் எப்படா ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு இல்லைப்பா நான் அனாதைங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தேன் குழந்தை பிறகுன்னு ஜோசியம் சொன்னேன் அதான் அனாதை டீ ஏன்டா டிக்ளரே பண்ணிட்டீங்களடா நான் அனாதனே சரி வர்றேன் ஒரு ஸ்பெஷல் டீயா வாங்கி தரியா கையை பிடிச்சி தூக்கி விடுறா தப்பான டீ வாங்கி கொடுத்துறாதரா அப்புறம் குறை பிரசத்தில் ஏதாவது பிறந்துற போகுது ஒரு ஸ்பெஷல் டீ படைப்பா சார் எனக்கு ஏரியாவில் சிவான்னு யாராவது இவன் தாங்க சிவா இவனா கண்ட விட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இமேஜ் கெடுத்துட்டு தான் கலவரங்கள் உருவாகுது போல இருக்கு சரி சரி அடடா இதை குடிக்கணும்னா ஒரு கண்டிஷன் என்ன நான் டீ குடிச்ச உடனே சீரட் குடிப்பேன் உன்ட்டு இருக்குதா ஓ இருக்கேன் இங்கே காட்டு டேய் இதெல்லாம் என்னடா சிகரெட்டு ஃபில்டர் சிகரெட் இல்லையா சே இதை குடிச்சா வாய் குப்பலாறு கிராஸ் பண்ண மாதிரி நாறு மேடா எவனுமே கிட்டத்தில் வரமாட்டானே அப்புறம் எப்படி பொண்டாட்டி பக்கத்தில் வருவா உனக்கெல்லாம் எப்படா குழந்தை பிறக்கும் எனக்கு குழந்தையும் பிறக்காட்டியும் பரவாயில்ல சாதா ஷர்ட்டை டீ ஷர்ட் ஆக்கிட்டு போகிறான் என்னடா டீல தூளுக்கு பதிலாக புளியாங்கொட்டையை கலக்குறீங்களா கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஜாக்கிரத நல்ல டீயா ஒன்று ஊத்துறா 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 உனக்கு நல்ல டீயா ஊத்துறா ஊத்துறா ஊத்துறேன் கொறி ஊத்தி தானே மேலே
மிஸ் ஆயிருச்சு. பழச்சுட்டேல அப்புறம் என்ன மறக்கிற, ஆயுசு கட்டிதான். போப்போ. அதிர்ஷ்ட தேவதை உங்கள் அருகில் இருக்கிறாள். அவன் என்னன்னா மாடியில் வானத்தோடு பேசிகிட்ருக்கான், இவன் என்னன்னா கிச்சனில் பிளாஸ்டிக் டப்பாவோடு பேசிகிட்ருக்கான்.